ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் பற்றியான அன்சீனான ப்ரோமோஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் அன்சீனான சீன்ஸ் 24/7 பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் வந்து நார்மலாக வந்து ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து பார்க்குறவங்ககிட்ட அதை வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று மாதிரியே வந்து இன்றைக்கும் சண்டே வந்து பயங்கர எஸ்டீமுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் வந்து அசீமும் தனலட்சுமியும் தான் மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்காத குறையில தான் இருக்காங்க. இப்போ வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசீம் வந்து சொல்கிறாரு, ஆமா விக்ரமன் நீ எதுக்கு வர குறுக்கல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நான் வந்து தனலட்சுமியை கீழே தள்ளி விட்டீங்க, நான் வந்து கேட்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நேத்து செரீனா கூட தானே கீழே வந்தாங்க, ஏன் நீ செரீனாக்கு வரவே இல்லை தனலட்சுமிக்கு மட்டும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு பக்கம் அசீம் கேட்கிற எல்லா கேள்வியுமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த டைம்ல வந்து நம்ம தனலட்சுமியோட வாய்ஸ் ரொம்பவே வந்து லவுடாகவும் ரூடாகவும் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு டைமில் நம்மளோட அசல் கோளாருக்கு எங்கேயோ ஒருத்தர் அடிபட்டுருக்கா என்னன்னு தெரியல. நம்மளோட நிவாவும் நம்மளோட விக்ரமும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதிரவனும் கூட இருக்காரு. எல்லாருமே மூணு பேரும் அவருக்கு வந்து ஏதோ ஆயில்மெண்ட் சம்திங் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு ஆவுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து இதெல்லாம் காரணமான பிரச்சனைகள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மணிக்கும் நம்மளோட அசல் கோளாருக்கும் தனலட்சுமிக்கும். இதுதான் வந்து சண்டையாகவே போயிட்டு இருக்கு. மணி வந்து அசல் கோளார்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து பாஸ் பண்ணி உள்ளே வைக்க சொல்கிறாரு. ஆனால் வந்து இங்கே பாஸ் அப்படின்ற ஒரு ரூலே கிடையாது, அதை இவங்க தான் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சைட்லேருந்தும் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இதுக்கான வரவே இல்லை. எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பிக் பாஸ் தயவு செய்து சொல்லுங்க, இது வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த விஷயங்களே வந்து நடக்கலை அப்படின்றதான் வந்து போயிட்டு இருக்கு. மணி வந்து பாஸ் பண்ணி அசல் கோளார்கிட்ட கொடுத்து உள்ள வைக்க சொல்றாங்க. தனலட்சுமி அந்த பொம்மையை தூக்கி வெளியே போடுறாங்க. இதுக்கான பஞ்சாயத்து தான் வந்து இப்போ வந்து நம்மளோட நார்மல் ஹாலில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் அசீம் கேட்குறாரு, அது எப்படிங்க உள்ளே இருந்த பொம்மையை தூக்கி தனலட்சுமி வெளியே போடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுட்ருக்கேன். நம்ம விக்ரமன், அது எப்படிங்க மணி வந்து ஒரு பொம்மையை வந்து நம்ம அசல் கோளாறுகிட்ட நீங்கள் வந்து இது பண்ணலாம், எதுவுமே பார்க்காம எப்படி அசீம், ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் சரின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. அங்கங்கே நிறைய குரல்லாம் வருது, ஐயோப்பா சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி செரீனா திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க செரீனா பேசுகிறாங்க, நம்மளை செரீனாக்கு பேசு வருதுங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து செரீனா வந்து ஒரு லவுடான வாய்ஸாக அவங்களோட குரலை வந்து பிக் பாஸில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் எங்கெங்கேயோ என்ன விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. விஜய் மகேஸ்வரியோட வாய்ஸும் ஒரு பக்கம் கேட்குது, மைனா நந்தினியோட வாய்ஸும் ஒரு பக்கம் கேட்குது, மணியும் ஒரு பக்கம் லவுடாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அரங்கமே வந்து என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஒழுங்காக வந்து நம்மளை கேட்க முடியல அப்படின்றது தான் வந்து நிசத்தமான உண்மையாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே ஒரு ஒருத்தர் வந்து பார்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்மளுக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு புரியல. ஆனால் வந்து தனலட்சுமி அந்த பொம்மையை தூக்கி வெளியே போட்டதாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது அசீம் வந்து தனலட்சுமியை தள்ளி விட்டுட்டு உள்ளே போனதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அக்யூசியேஷன் நிறையவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இதேமாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா கைஸ், பை பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.